இப்போ வந்து ஞான முகாமுக்கு நம்ம என்ன அவசியம், நாம் எதுக்கு வரணும் ஞான முகாமுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, ஏதோ ஒரு ரீசன் வேணும்ல. ஞான முகாமுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேற்று நைட்டும் சொன்னேன், சரி வராதவங்களுக்காக திரும்ப சொல்கிறேன், ஒரு பொருள் எதற்கு பயன்படணும் அப்படிங்கிற நோக்கம் தெரிஞ்சதுனா தான் அதை பயன்படுத்த முடியும். ஒவ்வொருக்கும் ஒரு மேனுவல் கிட் அப்படின்னு ஒன்று இருக்குது, தெரியும் இல்லையா, மேனுவல் கிட்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து மிக்சி இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, மிக்சியை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனுவல் கிட் இருக்குது. மிக்சியில் என்ன அரைக்கலாம், ஜூஸ் போடலாம், சட்னி அரைக்கலாம், இதுக்கு தேவையானதெல்லாம் அரைக்கலாம், கொஞ்சம் ட்ரையானதை பவுடர் பண்ணலான்னு வச்சு, கல்லில் போட்டால் மிக்சி அரைக்குமா, பிளேடு போகும், மீறினா மிக்சியே போகும். அப்போ வந்து மிக்சியில் கல் அரைக்க முடியாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அதோடைய லிமிட் என்ன, அதுக்கு மேலே அதில் செய்ய முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்போ அதை பற்றி நமக்கு தெரிஞ்சதுனா தான் அதை எப்படி நமக்கு தேவையானபடி பயன்படுத்திக்க முடியுங்கிறது ஒரு அறிவு இருக்கு இல்லையா. அது மாதிரி காத்தால் கண் விழிச்சதுலேருந்து நைட்டு தூங்க வரையணும் நீங்கள் செய்கிற அத்தனை செயல்களும் எதை வச்சு செய்கிறீங்க, இது வந்து நானே பேசுகிறது இல்லை, ஷேரிங், எதை வச்சு செய்கிறோம், ரைட். நான் இப்போ தான் கேட்டேன், ஒரு பொருளை பயன்படுத்தினா அதை பற்றிய மேனுவல் கிட்டு நமக்கு நல்லா தெரியணும், அப்போ தான் நம்ம அதை நல்லா முழுமையாக பயன்படுத்த முடியும். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் காத்தாலிருந்து கண் முடித்தது வந்து ராத்திரி வரலும் மனசை பயன்படுத்தி தான் அத்தனை வேலையும் செய்கிறேன்னு சொல்கிறீங்க, கரெக்டு தானே, நான் சரியாக பேசுகிறேன்னா, ரைட். அப்போ என்ன கேட்குறேன், உங்களுக்கு மனசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற மேனுவல் கிட் உங்களுக்கு தெரியுமா, நான் கேட்குற கேள்வி கரெக்டு தானே, ரைட்டா. அப்போ அந்த கேள்விக்கு என்ன விட, ஒரு கருவி தான் சார் நான் காத்தாலேருந்து ராத்திரிலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு எனக்கு தெரியல, தெரியுமா, தெரிஞ்சிருந்தா நான்ப்பா இங்கே வரேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, தெரியலனால தான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கிறேன். நாம் அந்த தெரியலேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தெரியாததை எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் மூணு நாள் கிளாஸ். அந்த கருவியை எப்படி பயன்படுத்த முடியும், எப்படி பயன்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மூணு நாள் வகுப்பினுடைய நோக்கம். ஞான முகாமின் நோக்கம் என்னங்க, என்னுடைய மனம் எவ்வாறு செயல்படுகிறது, அதனுடைய லிமிட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த ஞான முகாம் வந்திருக்கிறோம். அதை நான் தெரிந்து கொண்டால் இந்த மனதை பயன்படுத்தி எதை செய்ய முடியும், எதை எல்லாம் செய்ய முடியாதுங்கிறத டிவைட் பண்ணுற இன்டலெக்ட் நாலேஜ் வந்துருச்சுன்னா, செய்ய முடியாத வேலையில் போய் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம், எனர்ஜியை வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், எது செய்ய முடியுமோ அதில் ஆக்கப்பூர்வமான வேலைக்கு மட்டும் செய்யும்போது அந்த வேலை சிறப்பாக இருக்கும். நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து விட்டு ரெண்டாக பிரிஞ்சு ஓடும், பார்த்துருக்கீங்களா, அதில் என்ன பண்ணுறாங்க, மடை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இவ்வளோ காலமும் என்ன பிரச்சனைனா, நம்மளுடைய உடம்புக்கும் மனசுக்கும் ஒரே எனர்ஜி தான், ரெண்டு எனர்ஜி இருக்கா, ஒன்று இருக்கா, ஒரே எனர்ஜி தான் இருக்குது, ரெண்டு எனர்ஜிலாம் இல்லை, உடம்போடைய செயல்பாடுக்கும் மனசோட செயல்பாட்டுக்கும் ஒரே எனர்ஜி தான். அதில் இங்கே உள்ள ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு பொழுதினிக்கும் நம்மளை செல்ஃபாக டார்ச்சர் அடிச்சுக்கிட்டே இருக்கானே, ஒருத்தன் அடிக்கிறானா இல்லையா நம்மளை, இது தப்பு அது ரைட்டு இது என்ன அது என்ன, இங்கே இருந்தாலும் இது இப்படி செஞ்சிடக்கூடாது, இருந்தாலும் இங்கே நீ தப்புன்ட்ட, இங்கே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட, ஏதோ ஒன்று பொழுதினிக்கு சதா கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கானா இல்லையா, அவனை சரி பண்ணுறதுக்கே நம்மகிட்ட இருக்கிற எனர்ஜியில் எவ்வளோ செலவாயிடுது, 70-80% அவனே என்ன பண்ணிடுறான், ஸ்ட்ரா போட்டு நம்ம எனர்ஜியை நல்லா பெரிய சேராக போட்டு உட்காந்து திண்டு கட்டி உட்காந்து என்ன பண்ணுறான், நம்ம எனர்ஜியை சர்ன்னு உரி உரி உரின்னு உறிஞ்சிக்கிட்டே இருக்கான். மீதி இருக்கிறது எவ்வளோ இருக்குது, 20-10 தான், 90 கூட சில இடத்துல போயிடுது, மீதி 10 இருக்குது. இந்த 10 வச்சு ஃபிசிக்கலாக செய்கிறோம் இல்லையா, செயல்பாடுகள் உடல் கருவிகளை வச்சு திட்டமிடல் வச்சு செய்கிறோமில்ல, அதுக்கு 10% எனர்ஜி போச்சுன்னா என்ன மாதிரியான செயல் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும், 90% மனசு சரி பண்ணுறதுக்கே போயிட்டு, மீதி இருக்கிற ரிமைன் 10% எனர்ஜியில்
என்ன மாதிரியான செயல்களை நம்ம பெர்ஃபெக்டாக செய்திட முடியும். அப்போ நினைக்கிறோம், நம்மளால் ஒன்றுமே சரியாகவே செய்யவே முடியலையே, எவ்வளவோ எஃபர்ட் போடுறோம்பா ஒன்றும் நடக்கலை சொல்கிறோமா இல்லையா, நமக்கு அந்த ஃபீலிங் இருக்குதுல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம் செய்ய முடியல, இத்தோ ஒன்று இந்த கர்மம் எப்படியோ ஒன்று உட்காந்து என்ன போயிடுது நம்மளை லாக் அடிச்சிருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அதனால் இங்கே அந்த அவர் ஆஃப் பண்ணிவிட்டு செயலுக்கு மட்டும் கவனம் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் நாம் இங்கே சொல்லித்தரப்போம். அதுக்கு பேர் தான் ஞான புரிதல், அதை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானமுகம். சரியா?